Stock market la invest pannuma ippave Aliceblue vai thodarbukola description link click pannunga Vanakkam naan Satheeraj Pudukottai online delivery app Sevagan oda founder actually enoda oru Pudukottai model la vichurunga gramam oru vyavasaya kudumbathila irundha vandanga enoda kalluri palli padipala nam Pudukottai model la mudichen முடிச்சிட்டு வேலை தேடி சென்னை போனேன் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் பட் அதில் பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கப்புறம் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணேன் பட் அதுக்குள்ளே ஃபண்டு வேணுமே அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் சிங்கப்பூர் போனேன் போயிட்டு பணம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு தவிர என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஐடியாவும் இல்லை ஸோ என்னோட நண்பர்கள்ட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணேன் என்ன மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இதுவும் ஐடியா இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது தான் என்னோட நண்பர்கள்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஐடியா சொன்னாங்க அதில் என்னோட நண்பர் ஒருத்தர் கோபிநாத்னு ஒருத்தர் G-Techன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கம்பெனி நடத்திட்டு இருக்காரு அவர் சொன்னார் இது மாதிரி ஆன்லைன் டெலிவரி ஆப் ஒன்று பண்ணலாம் ஃபியூச்சரில் அதுக்கு நல்ல லைஃப் இருக்குது ஸ்கோப் இருக்குது அது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ பட் எனக்கு அது சம்மந்தமான ஐடியாக்கள்லாம் அவர்கிட்டேருந்து நான் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக எனக்கு இந்த சேவகங்கிற ஆப்பே ரெடி பண்ணி கொடுத்ததுமே அவர் தான் அதுக்கப்புறம் தான் 1 by 1 நான் வந்து அந்த ஆப்பை ரன் பண்ண ஆரம்பித்தேன் நான் ஆரம்பிச்சது எப்போனா 2020 நவம்பரில் தான் இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறேன் லான்ச் பண்ணேன்னா நான் லான்ச் பண்ண மாதம் எனக்கு மொத்தம் வந்த ஆர்டரே 13 ஆர்டர் தான் வந்தது அந்த 13 ஆர்டர்லையும் 8 ஆர்டர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு போட்ட ஆர்டரு பட் ஆனால் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த டயத்தில் எனக்கு டெலிவரிக்குன்னு நான் ஒரு 2 பசங்களை எடுத்தேன் அந்த 2 பசங்களையும் எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியில் உள்ள கொஞ்சம் படித்த பசங்க ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப்பை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பையங்களை வேலைக்கு எடுத்தேன் அந்த பசங்க ரொம்ப ஹானஸ்டாக ரொம்ப நல்லா வேலை பார்த்தாங்க அவங்க நல்லா வேலை பார்க்க என்னுடைய ஆர்டர்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரேஷியோ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது ஆர்டர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்ததுக்கு காரணம் முக்கியமான காரணம் இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர்ஸ் ஃபஸ்ட்டு பல தயக்கம் இருந்தாலும் போக போக எல்லா ரெஸ்டாரண்ட் ஓனரும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நிறையா ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க நான் வந்து பெரிய ஹோட்டல்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் அதாவது டேஸ்ட்டாக ரொம்ப ஹைஜீனிக்காக சுத்தம் யார் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நானே போய் சாப்பிட்டு பார்த்து சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் அந்த ஹோட்டலையும் நம்மளோட ஆப்பில் வந்து ஆட் பண்ணேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த என்னோடய ஆர்டர் ரேஷியோ வந்து ஒரு 100 டு 120 150 அந்த ரேஞ்சில் அப்படி போயிட்டு இருந்தது ஸோ நம்ம இந்த ஃபுட்டில் மட்டும் நின்றக்கூடாது மற்றவங்க பிஸ்னஸில் மற்ற ஆப்பில் இல்லாத என்ன ஐட்டம்லாம் நம்ம அந்த என்னோடய ஆப்பில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதில் புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மீட்டு ஃபிஷ்ஷு வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு இது எல்லாமே என்னோடய ஆப் மூலியமாக ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு மக்கள் வந்து சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் நேராக போய் பார்த்தால் மட்டும்தான் அதை வாங்கணும் அதோட இப்போ தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நேராக போய் பார்த்து தான் இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண புதுசில் மக்கள்கிட்ட அந்த தயக்கம் இருந்தது உண்மை பட் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேஷியோவும் கன்வெர்ட் ஆகி நல்ல க்ரோத்துக்கு வந்து இப்போ வந்து என்கிட்ட வந்து சிக்கன் மட்டன் இதெல்லாமே நல்லா போயிட்டுருக்கு ஸோ சிக்கன் மட்டன் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணேன் ஸோ இப்போ என்னை பொறுத்தவரை ஃபுட்டு வெஜிடபிள்ஸு கிராசரி ஐட்டம்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு இப்போ என்கிட்ட ஒரு 7 டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க ஒட்டுமொத்தமாக இப்போ புதுக்கோட்டையிலன்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு 75 ரெஸ்டாரண்ட் ஷாப்ஸ் ஃப்ரூட் ஷாப்ஸு வெஜிடபிள் ஷாப்ஸு மீட் ஷாப்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் புதுசாக வேறு என்ன கொண்டு வரலாம் இந்த ஆப்புக்குள்ள அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு ஃபிஷ்ஷோட கான்செப்ட் வந்தது ஏன்னா நான் புதுக்கோட்டையில் இருந்ததும் கூட கடற்கரை பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம் தாங்கிறதுனால மீன் பற்றி கொஞ்சம் ஐடியா இருந்ததுனால ஏன் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மீனை கொண்டு வந்து இங்கே டெலிவரி பண்ணக்கூடாது ஏன் நம்ம சேவகன் மூலியமாக அதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா வந்தது ஸோ என்ன பண்ணேன்னா நான் வந்து ஒரு 3 நாள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை வேணும்னா திங்கள் செவ்வாய் 2 நாள் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா புதன்கிழமை காலையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து கட்டுமாடியிலேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு கட் பண்ணி க்ளீன் பண்ணி டெலிவரி பண்ணுவேன் அதே மாதிரி வியாழன் வெள்ளி சனி இதே மாதிரி 3 நாள் வந்து ப்ரீ புக்கிங் எடுப்பேன் மீனை பொறுத்தவரை எடுத்து ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆர்டரை வந்து டெலிவரி பண்ணுவேன் ஸோ மக்கள்கிட்டேருந்து ஒரு நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது ஏன்னா நான் கொடுத்த பொருள் வந்து நல்ல குவாலிட்டியாக தரமாக கொடுத்தேன் ஆன் டைம் கொடுத்தேன் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்ததுனால நல்ல அவுட்புட் கிடச்சிது ஸோ இப்போ என்னோடய பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு இப்போ நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது என்னென்னா நான் மட்டும் இல்லை எங்கிட்ட வேலை பார்க்குற ஒரு 7 பேர் அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் டீமில் ஒர்க் பண்ணுறவங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு டிசைனிங் டீமில் ஒர்க் பண்ணுறவங்க இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பார்த்தாலும் ஒரு 15 பேரோட வாழ்வாதாரம் ஃபுல்ஃபில் ஆகிற அளவுக்காக என்னோடய வருமானம் இருக்குது ஸோ அதுக்கு முதல்ல அந்த புதுக்கோட்டை மக்களுக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இது மட்டும் இல்லை வேறு என்ன மாதிரி பண்ணலாம் வேறு என்னோடய ஃப்யூச்சரிஸ்டிக் ஐடியா என்ன இது சேவகன் ஃப்யூச்சரில் எங்கே போய் சேரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில தான் நம்மளோட லோக்கல்ல புதுக்கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள் ஆர்கானிக்காகவும் சரி பச்சை காய்கறிகள் இதெல்லாம் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காய்கறிகள்லாம் புதுக்கோட்டையை சுற்றி உள்ள கிராமங்கள்லேயே கிடைக்கிது. அதை வாங்கி ஃப்ரெஷ்ஷான காய்கறியாக இருக்கட்டும், ஆர்கானிக் காய்கறியாக இருக்கட்டும், அதெல்லாம் கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் இப்போ உள்ள மக்களுக்கு வந்து சேர்க்க உரம் சேர்க்காத உணவுகளை வாங்கி சாப்பிடணும்னு ஆசை. பட் அது எங்கே கிடைக்கும், அதை எங்கே போய் கிடைக்கும், எப்போ வாங்கலாம், நம்மளோட தேவைக்கு கரெக்டாக அது கிடைக்குமா, ஆன் டைமில் கிடைக்குமா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து மக்கள்கிட்டேருந்து, அதாவது விவசாயிகள்டேருந்து நேரடியாக வாங்கி ஆப் மூலமா எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது அப்படிங்கிற ஐடியாலையும் இப்போ தற்சமையாக நான் சேவகன் ஈடுபட்டுக்கிட்டு வருது. போன வருஷம் கொரோனா லாக்டவுனில் எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம். அதுலேயும் அந்த நோயால் தொற்றால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்து வீட்டில் தங்களை தனிமைப்படுத்திட்டு இருந்தாங்க, நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. பட் அவங்களுக்கு தேவையான உணவாக இருக்கட்டும், மருந்துகளாக இருக்கட்டும், வாங்கி கொடுக்கறதுக்கு எல்லாருக்குமே ஒரு தயக்கம், ஒரு பயம் இருந்தது. அந்த டயத்தில் இந்த சேவகன் வந்து புதுக்கோட்டையில் நிறைய பேருக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அதாவது எப்படின்னு கேட்டால், தனிமைப்படுத்திட்டு இருக்கவங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடாக இருக்கட்டும், அதாவது சாப்பாடுனா வந்து பயிறு, பருப்பு வகைகள், உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான சாப்பாடாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மருந்தாக இருக்கட்டும், அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுல சேவகனோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஸோ அந்த நேரத்தில், கொரோனா நேரத்தில் நாங்கள் இந்த அளவுக்கு சேவை பண்ணதுனால தான் எங்களால் அதிகபட்சமாக புதுக்கோட்டை மக்களை போய் ரொம்ப ரீச் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் இந்த தெருக்களில் வசிக்கக்கூடியவங்க, சாலைகளில் இருக்கக்கூடியவங்க, அதாவது ஆனால் ஆதரவுற்றோர், அவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த மக்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது என்ன பண்ணோம், யாரெல்லாம் வந்து சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறத பார்த்தீங்களோ எங்கள் நம்பருக்கு நாங்கள் ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்தோம். என்னோட நம்பர் கொடுத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நாங்கள் போய் சாப்பாடு கொடுத்தோம். அது வந்து பெரிய அளவில் மக்களை போய் ரீச் ஆச்சு. பட் எங்களால் வந்து ஒரு மினிமம் ஒரு 5000 வேலைக்கு மேலே சாப்பாடு இலவசமாக இல்லாதவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ சேவகன் ஆப் வந்து புதுக்கோட்டையில், அறந்தாங்கியில், பட்டுக்கோட்டையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து புதுக்கோட்டையிலையும் அறந்தாங்கிலையும் ரன் ஆகிட்டு இருக்கு. வருங்காலங்களில் வந்து திருச்சி, காரைக்குடி, அது மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் இந்த சேவகன் ஆப்பை கொண்டு போகணுங்கிறது தான் என்னோட லட்சியம். அது மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் இடையேயான ஒரு ஒரு உறவு வந்து ஒரு இடைத்தரகர்கள் அது மாதிரி வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிது. அதாவது எப்படின்னா, ஒரு விவசாயி விளைவிக்கக்கூடிய பொருட்கள்னால் தானியங்கள், சிறுதானியங்கள், காய்கறிகள், பழங்கள், இது எல்லாத்தையும் நேரடியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அது என்னோட ஆப் மூலயமா, இந்த சேவகன் ஆப் மூலயமா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சம்பந்தமான இப்போ முயற்சியில் தான் நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே இப்போ மக்களுக்கு தேவையான காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், சிறுதானிய வகைகள், பருப்புகள் எல்லாமே வந்து நேரடியாக என்னோட சேவகன் ஆப்லேருந்தே வாங்கிக்கிறது மாதிரி, இதனால் வாங்கிக்கிற மாதிரி நான் ஒரு முயற்சி பண்ணிக்கிறேன். கூடிய சீக்கிரம் என்னோடய ஆப்பில் ஆட் பண்ணிடுவோம். இப்படி நான் பண்ணும் வகையில் நேரடியாக வந்து விவசாயிகளாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும் பயன்பெறுவாங்க. நன்றி. உங்க பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய ஆசையா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான Aliceblue-வை அணுகுங்க. இலவசமாக டிமெட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும். இந்த வாரம் நாணயம் விகடனில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? 25 முதல் 35 வயது மில்லியன் நீங்கள் உங்களை பணக்காரராக்கும் 5 நிதி பாடங்கள். வீட்டு கடனை விரைவாக கட்டி முடிப்பது லாபமா? ஆயுள் காப்பீடு சரியான நிறுவனத்தை தேர்வு செய்வது எப்படி? கலைநயம் மிக்க காரைக்குடி கண்டாங்கி சேலை அரசு ஊழியர்களுக்கு 14% அகவிலைப்படி உயர்வு. எப்படி முதலீடு செய்து பணக்காரர் ஆகலாம்? நாணயம் விகடன் தற்போது சனிக்கிழமை காலை வெளியாகிறது. வாங்கி படிக்க மறக்காதீங்க. மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.